ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா ஸ்டோரிஸ். லாஸ்ட் எபிசோடில் ஜியாவும் கேங்கும் ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி வீடியோ எல்லாத்துக்கும் ரீச் ஆகுது, அது வைரலாகவும் ஆகுது. இந்த வேலைக்கெல்லாம் காரணம் ஹேன் தான். இந்த வீடியோனால அவளோட புக் செல்லிங் காம்படிஷனில் கம்மியாகிறது இல்லாமல் கேன்சலேஷனும் அதிகமாகிட்டு இருக்கு ஜியாவுக்கு. இந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணுன்றதுக்காக கேங், ஜியா, அப்புறம் அவளோட ஹஸ்பண்டான லூ எல்லாரும் மீடியா முன்னாடி உட்காந்து கிளாரிஃபை பண்றாங்க. ஆனாலும் மீடியா பீப்புள ஜஸ்டிபிகேஷன் பண்ணவே முடியல. சோ இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் கொடுக்கற ஜியா. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி லூவும் கேங்கும் பிசினஸ்ல காம்படிட்டர்ஸ் தான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு இங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு இந்த நியூஸ கேள்விப்படும் போது ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் ஷாக் ஆகல. அவ கூடயே சேர்ந்து உட்கார்ந்து இருக்க கேங்கும் லூவும் தான். அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வேற ஒன்றும் வழி கிடையாதுல்ல. மனசுக்குள்ளே லூ நினைக்கிறாரு, நான் இவன் கூட ஃப்ரெண்டா அப்படின்னு. ஆனாலும் இந்த டிராமாவை அவங்க ஃபார்வர்டா போட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நிறைய புக் கேன்சல் ஆனதுனால அந்த இஷ்யூ இப்ப சார்ட் அவுட் ஆகி இப்ப புக்ஸ் எல்லாம் திருப்பி ரீஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவளோட சர்டைன் நம்பர் ரீச் ஆகல. ஹீரோக்கு ஒரு பிரைட்டான ஐடியா கிடைக்குது. அந்த ஐடியா என்னன்னா, பிரசிடென்ட் லூ டைரக்டா லைவ்ல வராரு ஆடியன்ஸ்க்காக. மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் அவரோட ஒய்ஃப் கூட எவ்வளவு க்ளோஸா இருக்காரு, என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இதை பாக்குற ஆடியன்ஸ் அப்படியே லூக்காவையும் ஜியோக்காவையும் விழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவ்வளவு அழகான ஒரு கப்பலை பத்தி இன்னமும் படிக்கணும் அப்படின்னு புக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி அது பெரிய லெவல்ல ஹிட்டா ரீச் ஆயிடுது. சோ இது மூலியமா ஜியாவோட புக்கும் பிரிண்ட் ஆகி வந்துருது. அவ்வளவு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஜியாவோட புக் ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் சேல் ஆயிருக்கு. சோ அதுக்காக எல்லாரும் சந்தோஷப்பட்டு அப்ளோஸும் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினா. அதே டைம்ல ஹீரோட கம்பெனிக்கு இப்ப ஒரு மாடல் தேவைப்படுது. ஏன்னா ஹேன் தான் ரிலீவ் ஆயிட்டால. சோ அவளுக்கு பதிலா ஜிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவளும் அதை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறான். கான்ட்ராக்டும் சைன் பண்ணிடுறாங்க. ஜியை எவ்வளவு நல்ல ஆக்ட்ரஸ் ஆக முடியுமோ அவ்வளவு நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரைனர்ஸ் எல்லாம். ஆனா பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது அவளுக்கு எப்படி ஸ்மைல் பண்ணணும்னு கூட தெரியாதுன்னு. ஜியாவுக்கு எகெயின்ஸ்டா புக் செல்லிங் காம்படிஷன் இந்த ஷென் தோத்தது மட்டும் இல்ல, தன்னோட தப்பையும் அக்செப்ட் பண்ணி மன்னிப்பு கேட்க வந்திருக்கா. நான் மேல இந்த புறவெளில தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், இனிமே என்னோட லைஃப்ல நாவல் கூட எழுத மாட்டேன்னு சொல்லிடுறான். என்னதான் கேட்டாலும் பிரசிடென்ட் டியூ அவளோட அப்பாலஜிஸ அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா ஜியா தான் கன்வின்ஸ் பண்றான், கண்டிப்பா தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் திருந்துறதுக்கு. ஒரு வழியா பிரசிடென்ட் டியூவும் கன்வின்ஸ் ஆகி அவளை அங்கே ஜாபுக்கு பிளேஸ் பண்றாரு. ஜியாவோட நாவல் பயங்கரமா ஹிட் ஆனதுனால இந்த நாவலை எப்படியாவது மூவியா டைரக்ட் பண்ணலாமான்னு ஒரு ப்ரொடியூசர் அவளை அப்ரோச் பண்ணிருக்காரு. இது ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஆனா ஜியா இதுக்கு உடனே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதை போய் மிஸ் பண்றியன்னு டியூ கேக்குறாரு. அதுக்கு ஜியா ரிப்ளை பண்றா, எல்லா ரைட்டர்ஸ்க்கும் ஒரே ஆசைதான் அவங்களோட நாவல் எப்படியாவது டிவி இல்ல மூவிஸா கிரியேட் ஆகணும்னு. ஆனா என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, அதை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கணும், ஆனா அது நம்ம கிட்ட இல்ல, அதனாலதான் நான் நோ சொல்லிட்டேன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடந்த வெட்டிங்ல யாருமே வரல. சோ இவர் எப்படியாவது பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ண ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா ஜியா வர வர ரொம்ப பிஸியா இருக்கனால அவரால் இந்த ஐடியா ஒர்க் அவுட்டே பண்ண முடியாம போயிட்டு இருக்கு. ஜியாவோட நாவல மூவியா கன்வெர்ட் பண்றதுக்காக நிறைய ப்ரொடியூசர் அவளை அப்ரோச் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவளுக்கு எந்த ப்ரொடியூசர் கூடயும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாதனால பேக் அண்ட் ஃபோர்த் ஒர்க் போயிட்டே இருக்கு அவளுக்கு. ஜியா இப்படி எல்லாம் கஷ்டப்படுற பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு மனசு வலிக்குது. சொல்லு, நானே இந்த நாவல மூவியா கன்வெர்ட் பண்ணவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாரு. வழக்கம் போல ஜியா, நான் எப்பயும் என்னோட சொந்த கால தான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்துக்குள்ள சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறான். ஆனா நெக்ஸ்ட் டே சர்ப்ரைசிங்க கேங் வராரு. ஜியாவோட நாவல ஃபுல்லா படிச்சுட்டு அது எப்படியாவது சூப்பர் ஹிட் மூவி ஆக்கணும்னு அவகிட்ட பெர்மிஷனும் கேட்டுட்டு இருக்காரு. ஜியாவுக்கும் அவர் அப்ரோச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ அவரோட ஸ்டோரி கண்டிப்பா மாறாது, அதே நேச்சரோட ஒரு மூவியா கிரியேட் பண்றதுனால அவ்வளவு ஹாப்பியா ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோ முன்ன மாதிரில நிறையவே தெரிஞ்சிட்டாரு. இனிமே ஜியாவோட ஒர்க்ல எந்த இன்டர்ஃபியரும் பண்ண மாட்டேன்னு ப்ரமிஸ் பண்ணிருக்காரு. ஆனா எப்போ கேங் கூட இந்த மூவி ப்ரொடக்ஷன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதோ நம்ம ஹீரோவுக்கு பழைய மாதிரி காண்டாயிடுது. ஓ, டெய்லி இனிமே அவனை பாக்குற சுச்சுவேஷன் வரும், கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு ஹீரோ ஹீரோயினும் ஆர்குமெண்ட்ல கழிச்சிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜியா கேங் கூட சேர்ந்து அக்ரிமெண்ட சைன் பண்ணலான்னு ஹாப்பியா கிளம்பிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ வேதாளம் திரும்ப முருங்க மரம் ஏறின கதையா ஆயிருச்சு. கேங் உனக்கு என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ கண்டிப்பா அவன் கூட அக்ரிமெண்ட சைன் பண்ணக்கூடாது, நீ வீட்லயே இருன்னு சொல்லிடுறாரு. ஆனா ஜியா, நான் ஒர்க் ரிலேட்டடா போறேன், என்ன தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இனிமே நோ சொன்னா கண்டிப்பா ஜியா அக்செப்ட் பண்ண மாட்டான். ஆனா இந்த மூவி எடுக்கிறதுக்கு நம்ம அவ கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும், அவ கூட ஒர்க் பண்ணணும், என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. நம்ம ஏன் கேங்க கிட்ட ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போட்டு
கோப்ரொடியூசரா ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அதை கேங்க கூட மீட்டிங் வச்சு பேசும்போது ஜியாவுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனா இங்க ட்விஸ்டே ஜியாவை கன்வின்ஸ் பண்றது தானே. சின்ன வயசுல ஸ்கூலிங்ல என்னென்னலாம் அவளுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து ஜியாவோட பர்த்டேஸ்க்கெல்லாம் பாஸ்ட்ல நம்ம ஹீரோ இல்லாதனால ஒவ்வொரு வருஷமும் அவளுக்காக கிஃப்ட்ஸும் வாங்கி வச்சிருக்காரு. அதை கொடுத்து அவ அக்செப்ட் பண்ண மாட்டாளோன்னு பல வருஷமா பொத்தி வச்சிருக்காரு. அதை இப்போதான் கொடுக்கறாரு நேரம் பார்த்து. ஒரு வழியா ஜியாவை கன்வின்ஸ் பண்ணி மூவிக்கு கோ ப்ரொடியூசரா இருக்க ஓகேவும் வாங்குறாரு. சோ அதுக்கான மீட்டிங்ல எல்லாரும் உட்காந்துருக்கும் போது கேங்குக்கும் லூக்கும் எதுவுமே ஒத்து வரல. இவர் எஸ் சொல்றதுக்கு அவரு நோ சொல்றாரு, அவர் எஸ் சொல்றதுக்கு இவர் நோவே சொல்லிட்டு இருக்காரு. இப்பவே நம்ம நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு ஜியா கோவத்துல கோச்சிட்டே போயிடுற ஒரு கட்டத்துல கேங்கும் ஜியாவும் இந்த மூவிக்கான பெஸ்ட் ஹீரோ ஹீரோயினை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியுமே நல்லவே ட்ரெயின் ஆயிட்டா. சோ அவளோட ட்ரெயினரு, நீ போய் உன்னோட ஃப்ரெண்டு தானே இந்த மூவி எடுக்கிற, சோ நீ அவகிட்ட இந்த லீடிங் ரோல் பண்றதுக்கு சான்ஸ் கிளன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல கேங்க மீட் பண்ற ஹேண்ட், நீங்க ஒரு புது மூவி எடுக்க போறீங்க ஆனா என்ன லீடிங் ஆக்டரா பிளேஸ் பண்ணவே இல்ல, ஏன் நீங்க கன்சிடர் கூட பண்ணலன்னு கேக்குறான். நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன் ஆனா ஒரு ஆக்ட்ரஸா என்னைக்குமே நான் உங்களை ஃபிளாப் பண்ணதே இல்ல, இன்ன வரைக்கும் உங்க கம்பெனிக்கு நான் பெனிஃபிட்ட மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லும் போது கேங் சொல்றாரு, உனக்கும் ஜியாவுக்கும் ஆகாது, சோ கண்டிப்பா இந்த ரோலை நீ பிளே பண்ணவே முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஹேண்ட், எனக்கும் புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு, ஆனா நான் இந்த மூவில லீடிங் ரோல் கேக்கல வில்லன் ரோல் தான் கேக்குறேன்னு சொல்றா. அப்படியா, நீ ஏன் வில்லன் ரோல் எடுக்கிற? இல்ல நான் எவ்வளவோ ரோல் பிளே பண்ணிருக்கேன், இது வரைக்கும் நான் வில்லன் ரோலே பிளே பண்ணதில்ல, நான் வேணா இந்த வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்றேன்னு சொல்றா. சரி, சிச்சுவேஷன் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல கேங்கும் ஜியாவும் மூவில இருக்க கேரக்டர்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எங்கேயும் போறது இல்ல, அவங்க கூடயேதான் உட்காந்துருக்காரு. அப்போதான் ஹேன் அங்க வரா, இது வரைக்கும் என்னோட கெரியர்ல லீடிங் ஹீரோயின் ரோல் மட்டும் தான் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைமா உன்னோட நாவல படிக்கும் போது வில்லன் ரோல் பிளே பண்ணுன்ற ஆசை வந்திருக்கு, இந்த மூவில நடிக்க எனக்கு சான்ஸ் கொடுப்பியான்னு ஜியா கிட்ட கேக்குறா. இந்த ரோலை பிளே பண்றதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு ஹேன வில்லன் ரோலுக்கு ஜியா சூஸ் பண்றா. அந்த டைம்லதான் ஹீரோக்கு ஒரு சின்ன ஐடியா வருது, நம்ம ஏன் இந்த மூவிக்கு ஜியாவோட ஃப்ரெண்ட் ஜிய ஒரு மெயின் லீடிங் ஆக்ட்ரஸ் சூஸ் பண்ண கூடாதுன்னு. இதை கேக்குற ஜியா ஹாப்பி ஆகாம டென்ஷன் ஆயிடுறா. உடனே லூவ தனியா கூட்டிட்டு போய் ஜியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா, நீங்க இதுக்காக ஜிய ரெக்கமெண்ட் பண்றீங்க, ஜிக்கு ஹேண்ட் அளவுக்கு கண்டிப்பா தகுதி கிடையாது ஆக்டிங்ல, அப்படி இந்த ரோல்ல ஜிய பிளேஸ் பண்ணா இந்த மூவில இருக்க அவுட்புட் கண்டிப்பா குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹீரோ கன்சிஸ்டன்டா ஜிக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. கொஞ்ச நாளா அவன் நம்மளோட ட்ரெயினர்ஸ் கிட்டதான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா, ஜியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே டெவலப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜியா அதுக்கு அக்செப்ட் பண்ணாம இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் எதார்த்தமா சான்ஸ் கேக்கலாம் அப்படின்னு வர ஜீக்கு அதுல விழுந்துருது. இதெல்லாம் கேட்ட ஒட்டி அவளும் கோச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஆனா ஜியாவா இப்படி என்ன பத்தி பேசினது, என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலன்னு அழுதுட்டு இருக்கா. சோ இது எல்லாத்தையும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆனா ஷோ கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. நான் போய் ஜியாவோட பிலிம் ஸ்பாயில் பண்ணிடுவேனா, கண்டிப்பா அது என்னோட கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட, நான் என்னோட பெஸ்ட்டை தான் கொடுத்துருப்பேன், ஏன் என்னை இப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணானே எனக்கு புரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. சரி, ஃபீல் பண்ணாத நான் கண்டிப்பா நாளைக்கு ஜியா கிட்ட போய் இதை பத்தி பேசுறேன்னு ஷோவும் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஜியா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஷோவோட வழக்கம் போல கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாவே பிடிக்கல. கரெக்டா ஷோ அங்க வரும்போது ஜிகிட்ட நீ ஏன் நேத்து அப்படி பிஹேவ் பண்ண, அவ ரொம்பவே ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அதெல்லாம் காதல வாங்காத ஜியா, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கன்னு முதல்ல பாரு, உன்னோட இந்த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மூவிக்கு செட்டே ஆகாது அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது ரொம்பவே கோவப்படுறான் ஷோ. என்னைய ஹர்ட் பண்ற உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜி எவ்வளவோ உனக்காக சப்போர்ட் பண்ணிருக்கா, அவளையும் ஹர்ட் பண்ணிருக்க, இந்த ப்ராஜெக்ட்ல நான் உன் கூட ஒர்க் பண்ண கொஞ்சம் கூட விருப்பப்படல, நான் குவிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறான். ஜியாவும் சொல்ல வர பர்சனலா எதையும் எடுத்துக்க விரும்பல, ப்ரொஃபஷனலா பேசிட்டு இருக்கேன், ஆனா அவன் காதல வாங்காம அங்கிருந்து கிளம்பிடுறான். ரொம்ப லேட் ஆயும் வீட்டுக்கு இன்னும் ரீச் ஆகலையேன்னு பிரசிடென்ட் லூ ஜியாக்காவ ஒரு ஸ்பெஷல் டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா ஜியாவோ ரொம்பவே அப்செட்டா இருக்கால, சோ அவ கொஞ்சம் தனிமையில உட்கார்லான்னு போகும்போது எதார்த்தமா கேங் அங்க பாக்குறா. ஜியா ரொம்ப அப்செட்டா இருக்கான்னு நல்லாவே தெரியுது கேங்குக்கு. சோ வா ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட போலாமான்னு கேக்குறாரு. ஆனா ஜியா இல்ல, எனக்காக வீட்டுல என்னோட ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நாங்க ரீச் ஆகணும் சீக்கிரமே அப்படின்னு சொல்லிடுறோம். அட்லீஸ்ட் நான் அவனை டிரா பண்றேன்னு கரெக்டா கேங்கும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. கேங் கூட வீட்டுல வந்து சேர்றத நம்ம ஹீரோவும் பாத்துடுறாரு. இதை பார்த்த பிரசிடென்ட் லூ பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. சோ அடுத்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இந்த மூவி ஜியாவை மாத்திருச்சா, இல்ல பிரசிடென்ட் லூ திருப்பி அவரோட குணத்துக்கு வராரா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். சோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு புதுசு புதுசா எபிசோட்ஸும் வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியும். ஆனா இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சப்போர்ட் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு.